والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه بإذن الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض إلى آخر الآية. إلا قبلوا நம்மை படித்து பரிபாலனம் செய்து வருகின்ற அப்துல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது தோழர்கள் குடும்பத்தினர்கள் மீதும், உலகத்தில் வாழ்கின்ற இஸ்லாமிய பெருமக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் இங்கே குழுந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அளப்பரிய அருளும் கருணையும் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று இந்த புனித நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை தொகுக்கிறேன். சங்கிக்கும் மரியாதைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, இறைமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் பல்வேறு அத்தியாயங்களில் அல்லாஹ் தனது ஆற்றலை வல்லமையை புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுகின்ற முக்கியமான செய்திகளில் வானத்தை வானங்களை படைத்திருப்பதிலும் பூமியை படைத்திருப்பதிலும் என்று அல்லாஹ் தனது வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக சொல்கின்ற வசனங்கள். இந்த வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அநேகமான அத்தியாயங்களில் இந்த வசனங்கள் இடம்பெற்றிருக்கும். உலகத்தில் அவனது ஆற்றலை புரிய வைப்பதற்காக சொல்லப்படுகின்ற இந்த செய்தியில அதை அல்லவையில் எதிர்கூறுவன் அல்லாஹை துரிவாடக்கூடிய மக்கள் நீண்ட நிலையில் அமர்ந்த நிலையில் படுத்திருக்கும் பொழுது கூட இறை நினைவிலை வாழக்கூடிய மக்கள் அவர்கள் என்ன இதை பற்றி ஆய்வு செய்ய வைத்தவர்களுடன் இந்த இறைவனுடைய வல்லமையை புரிந்து கொள்வதற்காக அவன் படைத்திருக்கும் வானத்தின் பூமியின் அமைப்புகளை பற்றி ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்துவிட்டு அவர்கள் சொல்லுகின்ற இறுதி செய்தி நீ இந்த படைத்திருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாம் வீணுக்காக நீ படைக்கவில்லை. சுபஹானக் நீ பரிசுத்தமான தூய்மையான எங்களை எல்லாம் நரகத்தினுடைய வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று இவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி முடிக்கிறான். அன்புக்குரியவர்களே, அவனுடைய ஆற்றலை புரிந்து கொள்வதற்குரிய வல்லமையை பறைசாற்றுகின்ற செய்திகள் இவற்றில் என்ன இருக்கிறது என்பதை நான் இந்த வானத்தை சுற்றி பார்க்க முடியாவிட்டாலும் கூட பூமியை நாம் சுற்றி பார்க்கிறோம். அவனுடைய வல்லமைகள் இந்த பூமியிலே நிறைந்திருப்பதை காண முடிகிறது. அவனால் படைக்கப்பட்ட இந்த ஒரு பூமி இதை போன்று எந்தெந்த பூமிகள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பூமி பூமியை போன்று இன்னும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூமி மட்டுமல்ல, இது போன்று எண்ணற்ற பூமிகள் இருக்கிறது என்று ஆய்வுகள் தொடங்கப்படுவதற்கு ஆய்வு என்றாலே என்னவென்று தெரிவதற்கு முன்னால் உள்ள காலத்திலேயே அப்துல்லாவுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். நாம் வாழ்கின்ற இந்த பூமியின் பரப்பளவை நீங்கள் சுற்றி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இந்த பரப்பளவை சுற்றி பார்க்கும் பொழுது அவருடைய அத்தாட்சிகளை விளக்கக்கூடிய அவருடைய ஆற்றலை புரிய வைக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்.
எண்ணி பார்க்கிறோம். ஒன்றுமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, அவனுடைய இந்த பூமியில் இருக்கக்கூடிய மேத்தட்டு மண் வளங்கள் இருக்கிறது. இந்த மண் வளத்தை மட்டும் நீங்கள் எண்ணி பாருங்க, வேறு ஒன்றையும் பார்க்க வேண்டாம். எண்ணற்ற வகையான மண்ணுகள், எத்தனை வகையான அமைப்புகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறான். ஒரு இடத்துல செம்மண், ஒரு இடத்துல களிமண், ஒரு இடத்துல மணல், இன்னொரு இடத்துல பாலைமணம். இது எல்லாம் நான் பார்த்து வைத்திருக்கக்கூடிய செய்திகள். நேற்று நான் பயணத்தில் வருகின்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு வியத்தர முதல் செய்தியை நான் பார்த்தேன். நீங்கள் எல்லாம் இதற்கு முன்னே பார்த்துருக்கலாம், ஆனால் எனக்கு அது புதிதாக தெரிந்தது. இறைவனுடைய படைப்புகளில் இப்படியும் ஒரு பகுதியை, பூமியை அமைத்து வைத்திருக்கிறார் என்று. என்ன அன்புக்குரிய சகோதரர்களே, நமது நாடுகளில் ரோடு போடுவதற்காக ஒன்றைத்து செல்லி இருக்கிறத அதையே நாம் ரோட்டிலே பார்த்து வைத்திருப்போம். பார்த்து வைப்போம், ஒரே சமாளம் பார்த்திருப்போம். இது போன்று நான் வருகின்ற வழிகளை பார்க்கிறேன். ரோட்டின் எல்லை பகுதியிலே அது போன்ற ஒரு குவியல் இருப்பதை பார்க்கிறேன். சமமாக வளர்த்தப்பட்டிருக்கிறது. நான் எண்ணிக்கொண்டேன், ரோடு போடுவதற்காக ஜல்லிகளை புதிதாக அமைப்பதற்கு பறத்தி வைத்திருக்கிறாரோ என்று எண்ணிக்கருதி கொண்டேன். ஆனால் அதை தொலைந்து வருகின்ற பொழுது கண்ணுக்கு எட்டு தூர, கண்ணுக்கு எட்டு தூரத்தை வரைக்கும் இது போன்ற ஜல்லிகளால் பூமி நிரப்பப்பட்டிருக்கிறது, விரிக்கப்பட்டிருக்கிறது, அடுக்கி வைப்பது அடுக்கி வைக்கப்பட்டது போன்றிருக்கிறது. இது என்ன, மைல் கணக்காக கிலோமீட்டர் கணக்காக வந்து கொண்டிருக்கிறோம். பரப்பளவு முழுவதுமாக கற்களால் நிறைந்திருக்கிறது. அது எப்படி இருக்குது, அடுக்கி வைக்கப்பட்ட கற்களை போன்று சமமாக வளர்த்தப்பட்டிருக்கிறது. சில சில பகுதிகளை பார்க்கிறோம், பச்சை புல், பச்சை துணியால் போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இடைவெளியில் மண்ணை கூட பார்க்க முடியாத அளவுக்கு பசுமையாக காட்சி இருக்கிறது. இது எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆற்றலை புரிய வைக்கக்கூடிய அம்சங்களாக கொண்டிருக்கிறோம். நாட்டில் ஜல்லி கிடைப்பதற்கு மிகப்பெரிய அளவுக்கு போராட வேண்டியிருக்கிறது. வீடு கட்டுவதற்கு, கட்டணம் கட்டுவதற்கு, ரோடு போடுவதற்கெல்லாம் ஜல்லிகளுக்கு நாம் திண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கு பார்த்தா சுபஹானல்லாஹ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரோடுகள் அனைத்துக்கும் சப்ளை செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஜல்லிகளை கொட்டி வைத்திருக்கிறார். பாலைவனத்தை பார்த்திருக்கிறோம், ஜல்லி நிறைந்திருக்க பூமி இன்றைக்கு தான் பார்த்திருக்கிறேன். இவ்வளவு அற்புதங்களை அல்லாஹ் இந்த பூமியில வைத்திருக்கிறார். மணலை நாம் சாதாரணமாக இடப்படுத்தணும். இங்கு இருக்கக்கூடிய மணல், பாலைவனத்தில் உள்ள மணல் இருக்கிறது, இந்தியாவில் ஒரு மணல் இருக்கு, கடலோர பகுதியில் மணல் இருக்கிறது. கயிறு வியாபாரிகள் கயிறுடைய எடையை கூட்டுவதற்காக கயிற்றை கடல் தண்ணீரில் நனைத்து கடலின் ஓரத்தில் இருக்கக்கூடிய மணலை தோய்த்து அவர்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு காலம். அதை வாங்கிக் கொண்டிருந்த வெளிநாட்டவன் அந்த கயிற்றிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய மணலை உதிர்த்தெடுத்து அதை ஆய்வுக்குட்படுத்துகிறான். அதிலே மிகப்பெரிய அளவுக்கு பொறுமானம் உள்ள பொருளை பார்க்கிறார். கயிறை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தவரிடத்தில் சொன்னார், கயிறு எனக்கு வேண்டாம், அங்கு இருக்கக்கூடிய மணலை மட்டும் ஏற்று. இது என்ன, கயிறில் லாபம் சம்பாதிக்க கலப்படம் செய்கிறான். மண்ணை கலப்படம் செய்ய வேண்டாம், மண்ணை மட்டும் நீ ஏற்றுமதி செய்தால் போதும் என்று மண்ணை கொள்ளையடிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு தூத்துக்குடி பகுதியில் இன்னைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நாம் பாலைவனம் இருக்கிறது, இந்த மணல் இந்தியாவுக்கு இன்றைக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கிலோ 9 ரூபாய் இன்றைக்கு விற்கப்படுது. இங்கு உள்ள மணல் இருக்கிறது பாக்கெட்டு போட்டு கிலோ 9 ரூபாய் என்று நமது இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்த மணல் இவ்வளவு வளங்களை எல்லாம் இந்த பூமியிலே வைத்து தனது ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற சக்திகளாக இவற்றையெல்லாம் நமக்கு சொல்லிக்காட்டி நீங்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள் சொல்லுகிறார். ஆட்சியர் ரகுலாரன் தனது ஆக்கத்தை எடுத்து காட்டி தன் ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற ரப்புலாமி, ஆக்கத்தை வெளிப்படுத்தி தன் ஆற்றலை வெளிக்காட்டிய ரப்புலாமி அழிவை ஏற்படுத்தியும் தன் ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். ஆக்கத்தை உண்டு பண்ணி இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை ஈமான் கொள்ள வேண்டும், உன் தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும், நீ தெரிந்து வாழ வேண்டும், உபதேசங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவற்றையெல்லாம் இந்த மனிதன் புறந்தள்ளுகின்ற பொழுது, புறக்கணிக்கின்ற பொழுது தன் அழிக்கும் ஆற்றலை ஏற்படுத்தி இந்த மனிதனுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் தன்னை பற்றிய நிலையை உண்டு பண்ண
அவன் வெளிப்படுத்துகின்ற அழிவின் ஆற்றல் தான் எத்தனை வகையான அழிவுகள். அன்புக்குரிய சகோதரர்களே, சில காலத்திற்கு முன்பு வரை சுனாமி என்றாலே என்னவென்று தெரியாது வாழ்ந்து கொண்டிருந்தோம். சுனாமிக்கு என்ன அழுத்தம் என்று அந்த வார்த்தையை கூட கேள்விப்படாமல் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சமூகத்திலே சுனாமி என்ற ஒரு அழிவை உண்டு பண்ணினான். சுனாமியை பற்றி விளக்கும் பொழுது சுனாமி என்றால் என்ன என்று அழுத்தத்தை சொல்லிவிட்டு தான் அதை விளக்கி காட்டினார்கள். சுனாமினா என்ன, சுனாமினா என்ன என்று அதற்கு பொருளை சொல்லிவிட்டு தான் அதற்கு பிறகு சுனாமி வந்து இந்த அழித்தது என்று இந்த சமூகத்துக்கு இந்த விளக்கி காட்டினார்கள். அப்படி ஒரு அழிவை அப்பொழுது உண்டு பண்ணி தன் ஆற்றலை வெளிப்படுத்தினார். பூகம்பத்தை உண்டு பண்ணுகிறார், நெருப்பு மலைகளை வெடிக்க செய்கிறார், மழை இல்லாத பகுதிகளில் மழையை உண்டு பண்ணி அங்கும் தனது ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். இப்படி நடந்த நிகழ்வுகளில் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, சமீபத்தில் உலகத்தினுடைய அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்துவிட்ட சென்னை, அதனுடைய சுற்றுப்பகுதிகள், கடலூர் அதனுடைய சுற்றுப்பகுதிகள், தூத்துக்குடி அதனுடைய சுற்றுப்பகுதிகள் பெய்திருக்கக்கூடிய கனமழை, இந்த மழைகளில் இந்த மழையை உண்டு பண்ணிய ரப்பல் ஆலமீன் தன் ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு அங்கே விரும்புகிறார். இந்த மக்கள் தங்களை தன்னை தன் வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் புரிய வைக்க முயற்சிக்கிறார் ரப்பல் ஆலமீன். 108 வருடங்களுக்கு பிறகு நடந்ததாக சொல்லப்படுகின்ற சென்னை வாழ் மக்களுக்கு புதிய ஒரு நிகழ்வு, யாருமே எதிர்பார்த்தான ஒரு நிகழ்வு. உலகத்தையே அந்த சென்னை மாநகர மக்கள் திசை திருப்பிய ஒரு நிகழ்வு, அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்து உதவி செய்வதற்கு மனமில்லாதவர்கள் கூட உதவி செய்வதற்கு தூண்டுகின்ற ஒரு நிலையை உருவாக்கிவிட்டது இந்த வெள்ளத்தில். இங்கேதான் கவனிக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே, வெள்ளம் வந்தது, ஊர் முழுவதும் வெள்ளம், வீட்டில் எப்படி இருக்க முடியவில்லை, மாடிக்கு சென்றால் மாடிக்கும் தண்ணீர், வெளியே விடவில்லை. இதுவெல்லாம் நீங்கள் பேப்பர் நியூஸ்களில் தெரிந்து வைத்திருப்பீர்கள். இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா, இதற்கு காரணம் என்ன, இங்குதான் ஆயுள் என்ன காரணம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறார்கள். இறைவன் சொன்னவர் இந்த காரணம் என்ன, இறைவன் இதில் என்ன சொல்ல வருகிறான் என்பதை யாரும் புரிவதற்கு தயாராக இல்லை. அவர்களாக கற்பனையாக பல்வேறு காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஜெர்மன் நாட்டிலே சமீபத்தில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டு அதில் பல்லாயிரம் உயிர்களை காவு கொண்டது. ஆனால் இந்த பூகம்பத்தை முன்கூட்டியே தெரிவிக்க தவறிய விஞ்ஞானிகளை 6 விஞ்ஞானிகளை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அது மாதிரி சென்னை மலைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இருந்த அதிகாரிகளை ஜெயில போட்டாதான் இதுக்கு சரியாகும் என்று அப்படி ஒரு தீர்வை சொல்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் என்ன தீர்வை சொல்கிறார்கள், என்ன, ஏன் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆக்கிரமிப்புகள், குளங்களாக இருந்தது, குளங்களை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள், தண்ணீர் குடியிருக்கும் இடத்தில் மனிதன் வந்துவிட்டா அந்த தனது இடத்துக்கு அத்தண்ணீர் தேடி வந்து விட்டது, மனிதர்கள் எல்லாம் அப்புறமாக வேண்டும் என்று சொல்ற தண்ணீர் குடியிருந்த இடம் அந்த இடத்துல நீ போய் உட்கார்ந்துகிட்ட, இப்ப தண்ணீர் வந்து விட்டது என்று புலம்புகிறாயே என்று சொல்கிறார்கள். அரசை குறை சொல்கிறார்கள், பிளாட் போட்டவர்களை குறை சொல்கிறார்கள், எல்லாவற்றையும் குறை சொல்ற. இதுக்கெல்லாம் காரணம் நீர்வழித்தடங்களை அழித்ததுதான். இதுதான் உண்மையான காரணமா, இது சரியா, இந்த காரணம் சரியாக இருக்க முடியுமா, இந்த ஆக்கிரமிப்புகள் நேற்று இன்றைக்கு மட்டும்தான் வந்ததா, 108 வருடத்திற்கு பிறகு பெய்த மழை என்று சொல்லப்படுகிறது. அப்ப இத்தனை ஆண்டுகள் பெய்த மழையில இந்த ஆக்கிரமிப்புகள் உள்ளவர்களுக்கெல்லாம் அது சரி செய்யப்படவில்லையா, தண்ணீர் வரவில்லையா, என்ன காரணம்? அப்ப ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தில் மட்டும்தான் இது நடக்குமா, மற்ற இடத்தில் இது நடக்காதா என சொல்லுவார்கள். திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள். மனிதனுடைய தவறு காரணமாக இருக்கலாம், அது முக்கிய காரணம் அல்ல. இறைவனுடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறான். கடலூர்ல 4 முன்னால் அழிவு வந்துச்சு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க, திரும்பவும் கடலூர்ல பாதிப்பு,
கோடிகளாக
சொல்ல நடந்ததுனால என்ன ஆகி போயிடு இந்த உதவிகள் எல்லாம் பேரும் போடுக்காக செய்யப்பட்ட உதவிகள் எல்லாம் நான் பெரிதான் என்று செய்யப்பட்ட உதவிகள் எல்லாம் எப்படி ஆகிடுனா நாளை மறுமையில் பரத்தப்பட்ட புழுதிகளாக மாறிவிடும் அல்லாஹ் சொல்றான் சரி இந்த உலகத்தில் என்ன இருக்கும் இந்த செய்தி மூலமா இப்ப இன்னொரு விஷயத்த பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பரப்புறாங்க அப்படின்னா முஸ்லிம்கள் மீது காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்த ஒரு மிகப்பெரிய களங்கம் தொலைத்தறிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க காலங்காலமாக இந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது ஒரு பழியை சொல்லி வந்தார்கள் அந்த பழி வந்து முற்றிலுமாக தொலைத்தறிக்கப்பட்டு தொடர்ந்து எறியப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாங்க என்ன பழி இவர்கள் தீவிரவாதிகள் தீவிரவாத செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் அதனால இந்த தீவிரவாதிகள் அப்படிங்கிற இந்த செய்தி மழை வெள்ளத்தினால் அது என்ன செய்யப்பட்டு தொலைத்தறிக்கப்பட்டு விட்டதா அது உண்மையா அது தொலைத்து எடுக்கப்பட்டுருச்சா இந்த செய்தி போடக்கூடிய பக்கத்துலதான் போகலாம் ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் அழிக்கிறதுக்கு வந்திருக்க முஸ்லீம்களுக்கு போகலாம் எங்க தொலைத்தெடுக்கப்பட்டு இருக்கிறது சென்னையில ஒரு 10 லட்சம் 50 லட்சம் பேர் வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நடந்து போச்சுன்னா அது உலகம் முழுவதும் அந்த பழி தீங்கி போய்விடுமா இந்த பழியை நீக்குவது நமது வேலையா இன்னைக்கு எப்படி ஆக்கிட்டாங்க இன்னைக்கு சமூகத்துல நாம என்ன செய்யணும் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டிய இடத்துல எப்படி ஆக்கிட்டாங்க அந்த தீவிரவாதிகள் இல்ல நம்மை நான் தற்காத்துக் கொள்கின்ற அளவுக்கு சுய வழக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தள்ளிட்டு இருந்த மீடியா எடுத்து இப்படி ஒரு கூட்டம் இந்த வெள்ள நிவாரண பணியில இப்படி ஒரு கூட்டமும் உருவாயிடுச்சு நல்லா சொல்லி கேட்டான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் விரும்புகிறார்கள் புகழப்பட வேண்டும் எல்லாரும் அவரை நல்லவர்கள் புகழ வேண்டும் விரும்புகிறார்கள் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் செய்யாத ஒரு காரியத்தை தாங்கள் செய்தது போன்று காட்டிக்கொண்டு மக்கள் எல்லாம் புகழ வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு கூட்டமும் உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் அந்த கூட்டம் இது உருவாகிச்சு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற கூட்டம் எது அப்படின்னா யூதர்கள் யூதர்களுடைய பண்பாடு என்ன அப்படின்னாட்ட செய்ய மாட்டான் காரியத்தை நகர்த்தனோ ஒரு துருமை கூட கிழிப்பட மாட்டான் கடைசியில் என்ன வந்துடும் அப்படின்னாட்ட நாங்கள் தான் செய்தோம் என்று செய்தியை பரப்பிடுவா எல்லா மக்களும் நம்பி அவன் தர என புகழ ஆரம்பிச்சிடும் அப்ப புகழ வேண்டும் என்று விரும்புவார்கள் அது இன்னைக்கு நடந்திருக்கு என்ன நடந்திருக்குது ஆர்எஸ்எஸ் கும்பல் பிஜேபி களத்துல இல்ல களத்துல இல்ல ஒருவர் கூட வரல என்ன பேர் தைரியமா பொய்யாக எவ்வளவு பேட்டி கொடுக்குறான் அப்படின்னா நான் கம்பெனி பண்ணி காப்பாத்தி 2 மணி நேரத்தில் பிரசவம் பார்த்தேன்னு பேட்டி கொடுக்குறான் தமிழகத்துடைய அந்த தலைவியாக கூட பேட்டி கொடுக்குறான் 4000 பேர் 40000 பேர் களத்துல இருந்து நாங்க பணி செய்தோம் என்று சுட்டி காட்டுங்க கடைசியில் என்ன ஆகுது இந்த செய்தி தொடர்ந்து சொல்ல திரும்ப 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 சொல்லும் பொழுது நாம செய்திகள் எந்த பகுதியில் வர வாட்ஸ்அப் பேஸ்புக் அதோடு நின்று போயிடும் இது எல்லா மக்களுக்கும் பாமர மக்களுக்கு தான் போய் சேராது டிவிகளில் செய்திகளில் பேப்பர்களில் வரக்கூடிய மக்களுக்கு போய் சேரும் போட்டோ போட்டு என்ன செய்யலாம் நாங்கள் தான் உதவி செய்து கட்டி கொண்டு வந்துடலாம் அப்போ முடிஞ்சு போச்சா நீங்கள் செய்தி உதவி இல்லை இல்லாமல் ஆயிடுச்சா அப்போ திரும்ப உங்களுக்கு திரும்பி விடும் தீவிரவாதிகள் என்ற அந்த பட்டம் திரும்ப விடும் இப்படி சொல்ல வைக்கிறேன் வல்லமையை சொல்லி ஈமானை உண்டு பண்ண வேண்டிய இந்த சமூகத்தில் அவனுடைய வல்லமையை எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய நம் சமூகத்தை இப்படியெல்லாம் திசை திருப்பப்பட்டு இறைவனுடைய வல்லமை சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சாரம் தகுதி பிரச்சாரத்தை செய்ய முடியாத அளவுக்கு நாம பின்தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதரர்களை வருத்தப்படாமல் இருக்க முடியாது நம்ம எல்லா இடத்துல பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் உண்மையை கொஞ்சம் தன்மையில யோசிச்சு பாருங்க இந்த மலை வந்து எதனால ஏற்படுச்சு
எப்படி ஏற்பட்டுச்சு? ஒரு மாதத்துக்கு முன்பே எச்சரிக்கை தரப்பட்டது. இங்க அமெரிக்காவில் இருந்து அவனுடைய ஆய்வுல இருந்து இங்க வந்து கொடுத்தான். மழை நாளைக்கு வரும் யாராவது சொல்ல முடியுமா? உறுதியாக சொல்ல முடியுமா? நாளைக்கு நடக்கும் இன்னைக்கு.